வெல்கம் டு டெக் மாஸ்டர் தமிழ். இந்த வரையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைன் மணியாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ட்ரஸ்டடான வெப்சைட் தான். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி மட்டும் இருந்து கொஞ்சம் டிசைனிங் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் நல்ல மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டிஷர்ட்டை டிசைன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். டிஷர்ட்டை டிசைன் பண்ணி அதுக்கான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதை யாராவது வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கான மணி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அதெல்லாமே யூஎஸ் பேஸ்டு வெப்சைட் தான். ஓகேவா? அதனால் டாலரில் தான் இருக்கும், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். ஓகேவா? இப்போ ஒரு யூஎஸ்டி அப்படின்னா 75 ருபீஸ் வருது, சம்திங் 70 to 75 ருபீஸ் வரும். ஓகேவா? ஒவ்வொரு நாளும் ஏறும் இறங்கும், அதோட இந்தியாவோட எக்கனாமிக் பொறுத்து, யூஎஸோட எக்கனாமிக் பொறுத்து மாறும். ஓகேவா? ஒரு இப்போ நம்ம ஒரு டாலர் அப்படின்னா 75 அப்படின்னே வச்சுக்குவோம். அப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை, ஒரு வெப்சைட்டுக்கான ஒரிஜினல் காஸ்ட் வந்து ப்ரிண்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து ஒரு 25 வருதுன்னு வச்சுக்கோங்க. 25 கூட வராது, ஒரு $18 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த $18 கூட நீங்கள் ஒரு $20 வச்சு சேல் பண்ணால் கூட உங்களுக்கு $2, அதாவது 140 ரூபா கமிஷன். ஒருத்தவங்க வாங்கினாங்க அப்படின்னா 140 ரூபா உங்களுக்கு கமிஷன். அதுவே 10 பேர் வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் வந்து 1400 ரூபா உங்களுக்கு வருது. ஓகேவா? நீங்கள் ஒரு தடவை மட்டும் டிஷர்ட்டை டிசைன் பண்ணி அதை ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்டை யாராவது வாங்கினாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் இதை ஹோம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஹோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஏஜ் லிமிட் கிடையாது, இவ்வளோ தான் இவ்வளோ டிஷர்ட்ஸ் தான் ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இல்லை. ஓகேவா? அதனால் நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேணால் ப்ரிண்ட் டிசைன் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் இப்படி தான் டிசைன் பண்ணணும், எதுவும் குவாலிட்டிஸ் எதுவும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை டிசைன் பண்ணலாம். ஓகேவா? அதை டிசைன் பண்ணிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? டிஷர்ட் மட்டும் இல்லை, பேக் கவர்ஸ் கூடவே இருக்குது. அதை பற்றி நம்ம எப்படி ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ நம்ம டிஷர்ட்ஸை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? எங்கேருந்து டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது எல்லாமே நான் இந்த வெளியில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களால் நல்ல மணி மேக் பண்ண முடியும். இவ்வளோ தான் இவ்வளோவும் மேக் பண்ண முடியும், அல்லது இவ்வளோ தான் மேக் பண்ண முடியும் நான் சொல்லி சொல்லலை. ஓகேவா? அது நீங்கள் டிசைன் பண்ணுறதை பொறுத்து, கஸ்டமர் வாங்குறத பொறுத்து தான். ஓகேவா? உங்களோட டிசைன் நல்லா ரீசார்ஜ் அப்படின்னா உங்களால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட டிசைன் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கம்மியாக தான் ஏர்ன் பண்ண முடியும். அதனால் நான் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட டிசைன், அந்த ஒர்க்கை பொறுத்து தான். ஓகேவா? நீங்கள் கொடுக்குற ஒரு பெஸ்ட்டை பொறுத்து தான். ஸோ எப்போவுமே நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. ஓகேவா? இந்த ஒர்க்லேயே ஆகட்டும், நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? வெப்சைட்டோட லிங்க்ஸ் கீழே எல்லாமே இருக்குது. இந்த வெப்சைட்டோட பேர் டீஸ்ப்ரிங். ஓகேவா? அது ஸ்டார்ட் டிசைனிங் அப்படிங்கிறது, லாகின் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணிட்டேன். ஓகேவா? அதனால் ஸ்டார்ட் டிசைனிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். நியூ ப்ராடக்ட்ஸ் அல்லது பெஸ்ட் செல்லர்ஸ், அந்த பெஸ்ட் செல்லர்ஸில் போனீங்க அப்படின்னா இதுதான் அதிகமாக விற்கிற ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஓகேவா? நான் இப்போ டிஷர்ட் மட்டும் சொல்கிறேன். பெஸ்ட் செல்லர்ஸ் செல்லர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், மல்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு டிஷர்ட்டோட பேஸ் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $17 வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 16 வருது. ஆக்கிட்ட இந்த ஹூடி டைப்ஸ்க்கு, இது ஹூடின்னு சொல்ல முடியாது, இந்த ஹூடிஸ்க்கு அந்த கிளாசிக் க்ரிவன்செக் ஸ்வீட் ஷர்ட் அப்படின்னு அந்த ஹூடி இருக்குது, அதுக்கெலாம் வந்தோம் அப்படின்னா $20 வருது. அதுக்கு கீழேயே கிளாசிக் புல்லோவர் ஹூடி அப்படின்னு சொல்லி அது ஒன்று இருக்குது, அதெல்லாம் 23 வருது. ஓகேவா? இங்கே மேக்ஸிமம் கம்மியாக இருக்கிற ரேட்டில் டிசைன் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா கம்மியாக ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படின்னா அதை யாரும் வாங்க மாட்டாங்க. நீங்கள் கம்மியாக இருக்கிற ரேட்டில், ஆல்ரெடி கம்மியாக இருக்கிற ரேட்டில் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம். இப்போ $17 வருது, 17.15 வருது அப்படின்னா நீங்கள் அதை $20 விற்கலாம். ஓகேவா? இப்போது டிசைன் அப்படிங்கிற ஐக்கான் இருக்குதுல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ரிவியூ, இங்கே இந்த இடத்துல டிசைன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இங்கே மேக்ஸிமம் இமேஜ் வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும். குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா தான் எப்படி சொல்கிறது, குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா தான் ப்ரிண்ட் பண்ணும்போது டேமேஜ் இல்லாமல் கரெக்டான ஒரு இது வரும். ஓகேவா, அவங்களோட இந்த கம்பெனியும் ஒரு ட்ரஸ்ட் வரும். கம்பெனி மேலே இருக்கிற ட்ரஸ்ட் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இமேஜ் வந்து குவாலிட்டி தான் கொடுத்தாகணும். ஓகேவா, இப்போ இமேஜ் எங்கேருந்து டிசைன் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா கேன்வான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ டிஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஓகேவா, அது நீங்கள் ஃப்ரீயாக இருக்குது, பிளாக் ஃப்ரைடேஸ் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நீங்கள் எடுங்க, காபி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்படி இருக்கிறதா, நான் ஆல்வேஸ் பி வித் யூன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நான் டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நான் டிசைன் பண்ணிட்டேன். ஒரு டிசைனை ஆட் பண்ணுறேன், ஆட் இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்து டவுன்லோட் பண்ண ஒரு டிசைனை ஆட் பண்ணிடுறேன். பார்த்திங்க அப்படின்னா ப்ரிண்ட் குவாலிட்டி குட் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி குட்டு பேடு புவார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பார்த்திங்க அப்படின்னா இதுவே நான் ஜூம் பண்ண அப்படின்னா இன்னும் ஹை ரெசல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஜூம் பண்ண வேண்டாம். அதுக்கடுத்தது நான் இந்த கலரோட இந்த ப்ராடக்டோட கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ரிமூவ் பண்ணாமல் பண்ணேன், அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இமேஜ் மட்டும் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் இப்போ ஒயிட் கலரில் மட்டும் வச்சுக்கிறேன். மற்ற கலரெல்லாம் நான் மைனஸ் பண்ணிடுறேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இமேஜ் அது கூட வேண்டாம். ப்ராடக்டோட காஸ்ட்டு $28 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஒரு $20 கொடுப்போம். ரெண்டு ரவுண்டாக ஒரு $20 கொடுப்போம். $21 கொடுத்தோம் அப்படின்னா $3 நமக்கு ப்ராஃபிட் சேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது அதே மாதிரி ஈரோப்லேயும் 21 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா, இப்போ கரெக்டாக இருக்குது, சேம் நமக்கு ப்ராஃபிட் ப்ரைஸ். அதுக்கடுத்தது கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. இது வந்து செலக்ட் ஸ்டைல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இது கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. உங்களோட ப்ராடக்டோட நேம் அப்போ அப்படின்னு கொடுத்துக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் தான் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்தது பப்ளிஷ் லிஸ்டிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களோட டீசர் பப்ளிஷ் ஆகிடும். ஓகேவா, இப்போ இந்த டீஷர்ட்டை வேறு யாராவது ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராஃபிட் அந்த $3
$3.85 வந்துடும். ஓகேவா? இருங்க, அதை லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஷர்ட் பாருங்கள், நம்ம டிசைன் பண்ணலாம். கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டிசைனை செல் பண்ணுங்க. ஓகேவா? செல் பண்ண வழியாக கண்டிப்பாக நிறைய ப்ராஃபிட் டேர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.